இந்த MT15 பைக்குக்கும் இதோட பெயிண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. எஸ்டிடி என்ன வரலாறு தானே. ஸோ இது விண்டேஜ் பைக்கும் கிடையாது, இது லேட்டஸ்ட் மாடல் பைக்கு. இதுக்கு என்ன பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஓனர்கிட்ட நான் எப்பயுமே வந்து சொல்கிறது, இது வந்து ஒரு ஷோரூம் பைக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். எதுக்காக இதை நான் ஷோரூம் பைக்குன்னு சொல்கிறேன் அண்ட் இதோட பெயிண்ட்டுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது இந்த வரலாறை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அண்ட் ஒரு பெயிண்டிங் அவேர்னஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. MT15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா BS4 கேட்டகரியை சேர்ந்தது. ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரொம்பவே தேவைப்பட்டிருக்கு. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ இந்த பவர் வந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகக்கூடாது. ஸோ BS6 வந்து பவர் கம்மியாக இருக்குது, BS4 தான் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் BS4 வந்து வாங்கிட்டார். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BS6 வரக்கூடிய கலர் காம்பினேஷன் ஒயிட் வித் ஆரஞ்சு வீல்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஷோரூம்லேயே வந்து கேட்டு எனக்கு வந்து இதை வந்து இந்த கலரில் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இவர் டெலிவரி வந்ததுக்கு அப்புறமேல இந்த பெயிண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து ஷோரூம்லேயே இந்த வண்டி நின்றுச்சு. அதுக்கப்புறமேல் பெயிண்ட் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து இவர் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு PPF வந்து போட்டிருக்காங்க. PPF வந்து இவர் சாதாரணமாக போடலைங்க. இந்த வண்டிக்கு எவ்வளோக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 15,000 ரூபாய்க்கு MT15 வந்து போட்டிருக்காரு. அது நாங்கள் பண்ணல, வேற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கெல்லாம் வந்து அவ்வளோலாம் சார்ஜ் பண்ண மாட்டோம். இவர் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணார், எனக்கு இந்த மாதிரி என் வண்டியை வந்து PPF ஆல்ரெடி பண்ணிட்டேன் பட் நிறைய இடங்களில் சரியாக இல்லை, நீ அதை எடுத்துகிட்டு வேறு வண்டி வேறு PPF போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். பண்ணலாங்க அப்படின்ற போது நான் இந்த MT15 பண்ணது கிடையாது, இதுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறதே தெரில, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ மெட்டீரியல் லேபர் காஸ்ட்டு அரௌண்ட் ஒரு 6,000 வருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ தான் அவர் வந்து சொன்னார், எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்னாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி வந்து 15,000 ரூபா கொடுத்து PPF பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது நான் தான் சொன்னேன், சார் இந்த வண்டிக்கு வந்து 15,000 ரூபா கொடுத்து PPF பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு. மோரோவர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி பிரபு மாதிரியே இருப்பார். அவர் வந்து உருவத்தில் மட்டும் இல்லை கேரக்டர்லேயும் அதே மாதிரி தான், ரொம்ப வெகுளி. ஸோ இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து எவ்வளோ சின்ன அமௌண்ட்டு கொடுத்து PPF பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த PPF-ஐ ரிமூவ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஆல்ரெடி வந்து ரீபெயிண்ட் பண்ண வண்டியாச்சே. நாங்கள் வந்து எல்லா கஸ்டமர்கிட்டையுமே வந்து சொல்வோம், ரீபெயிண்ட் பண்ண வண்டிக்கு குறைஞ்சது 3 மாதம் கழித்து தான் வந்து PPF பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 15,000 ரூபாய் கொடுக்குற சின்ன தம்பி பிரபுவாக இருக்காரு, இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிடலான்னு சொல்லி PPF-ம் போட்டுட்டாங்க. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அவர் வந்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 நாள் வந்து இந்த வண்டி வந்து அந்த ஷோரூமில் நின்றுருக்கு. அதுக்கப்புறமேல அந்த கம்பெனி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு 15 நாள் கழித்து அவர் போய் பார்த்துருக்காங்க, பார்த்தா பெயிண்ட் பண்ணவே இல்லை. அப்புறமேல இவர் கொஞ்சமே ஹாஷாக பேசிட்டு எனக்கு வந்து வேணும், வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெயிண்ட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண கலரில் இல்லை. அகைன் மறுபடியும் என்ன பண்ணிட்டார், இல்லை எனக்கு இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களே வந்து ரீபெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் வந்து அந்த ஷோரூம்லேயே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்தார். எனக்கு வந்து PPF வேண்டாம், வேறு ஏதாவது கோட்டிங் பண்ண முடியுமான்னு நான் வந்துட்டு கேட்டார். நான் சொன்னேன், பெயிண்ட் பண்ண வந்திக்கு உடனே கோட்டிங் போட தேவையில்லைங்க, கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு கையோட போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் அடித்த வீல்லாம் வந்து ஒரு வரையிலேயே வந்து பெயிண்ட்லாம் அங்கங்கே சிப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏற்கனவே அந்த அடித்த பெயிண்ட்டை வந்து எந்த ஒரு இது பண்ணி ரிமூவ் பண்ணாமல் அது மேலேயே அடிச்சிருக்காங்க. ஸோ பெயிண்ட் வந்து ஒழுங்காக ஒட்டாமல் வரும்போது கல்லெலாம் பட்டு உடனே சிப்பாயிருக்கு. அதுக்கப்புறம் மேலே பொங்கி எழுந்த நம்ம சின்ன தம்பி பிரபு டைரெக்டாக அங்கே போய் கேட்டிருக்காரு,
நான் சொன்னேன் இந்த மாதிரி பெயிண்ட்டை வந்திருக்குங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேரம் அங்கே போய் கேட்டிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தீப்பொறி திருமுகத்துக்கு வெற்றி திலகம் விடுற மாதிரி ஒரு டப்பாவில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை கொட்டி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை வச்சு பட்ஸை வச்சு தடவிக்கோங்கன்னு கொடுத்து விட்டுட்டாங்க. அவர் நேராக அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பட்ஸை வச்சு வண்டியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை வச்சு தடவி கொடுங்கன்னு கேட்டாங்க. தம்பி இது நம்மளால் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கோப்பான்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டோம். அவர் அந்த டப்பாவும் கையுமாவே ஒரு மூணு நாலு மாதம் அலைஞ்சார். அதுக்கப்புறமேல் திடீர்னு வந்து அவருக்கு வந்து வண்டியில் எங்கே பெயிண்ட் பார்த்தாலுமே பிஞ்சு வந்துருச்சு. ஸோ கொண்டு வந்து அண்ணா எனக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் வந்து சொன்னோம், ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதோட ப்ராசஸ் வந்து பெயிண்டிங்கில் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான்ப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் வந்ததுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஸ்டோன் சிப்பிங் ஆகிருந்தது. இதில் அடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் ஷைனுன்னு சொல்லக்கூடிய பெயிண்ட் தான் வீலுக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸாக அடிச்சிருந்த பெயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். லேயர் பை லேயராக வந்து கம்பெனியில் அடித்தது, அதுக்கப்புறமேல் இந்த ஷோரூமில் அடித்தது எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தது. அண்ட் நாங்கள் அவருக்கு வந்து சொன்னது, ஸோ கம்ப்ளீட் வீலை வந்து சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சாண்ட் பிளாஸ்டிங்னா என்னன்றது தெரியல. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் என்னோடய சேனலில் போடுறேன். பட் இதில் வந்து நான் என்னன்றதை சொல்லிடுறேன், இந்த எக்ஸிஸ்டிங் வீலில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடிக்கும்போது தான் உங்களுக்கு அகைன் இந்த மாதிரி உறிஞ்சி வர ப்ராப்ளம் இருக்காது. இதில் வந்து நாங்கள் இந்த வீலில் வந்து கலட்டிட்டு அந்த டயரை தனியாக கலட்டி சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீல் ரெண்டுத்துக்குமே வந்து எபாக்சி கோட்டிங் ரெண்டு லேயர் அடித்ததுக்கப்புறமேலு எபாக்சி காஞ்சதுக்கப்புறம் ப்ரைமருக்கு அப்புறம் பேஸ் கலர் கிளியர் கோட் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது கலர் டோனும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகி தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு டல்னஸாக இருக்கும், பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஷைன்ற கூடிய பெயிண்ட் டெக்னாலஜி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டை பேஸ் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம். அண்டு இது அடிக்கடி வீலில் அடிக்கிற பெயிண்ட்டுன்றனால கல்லடிப்பட்டு ஸ்டோன் சிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்க்ராட்ச் செராமிக் கிளியருன்றதை வந்து நம்ம இந்த வீலுக்கும் அண்ட் இந்த பாடிக்குமே வந்து அடிச்சிருக்கோம். அண்ட் பாடிக்கு வந்து ப்ரீவியஸாக எடுத்து பண்ணியிருந்தது வந்து மில்க் ஒயிட்டுன்ற கலரில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பண்ணியிருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரையம்ப் டேட்டோனால் வரக்கூடிய கிறிஸ்டல் ஒயிட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும். வெயிலில் பார்க்கும்போது இந்த பேர்ல்ஸ் வந்து நல்லாவே தெரியும். மேபி இந்த கேமரா வீடியோவில் வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இது பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இவர் ப்ரீவியஸாக வந்து இந்த வண்டி வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டார். ஸோ எதுக்காக இதை வந்து சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி நீங்கள் புரிஞ்சு நீங்கள் அதில் வந்து வேலை பார்த்தீங்க, அதை ஒரு வண்டியை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் கொண்டு போய் கொடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்றதை நம்ம எல்லார்ட்டையுமே வந்து சொல்கிறோம். அது பிபிஎஃபாக இருந்தாலும் சரி, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பிபிஎஃபோட காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேமினேஷன் பண்ணிடுறாங்க. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1-4 வண்டி இந்த மாதிரி லேமினேஷனை பிரிச்சுட்டு பிபிஎஃப் ஒட்டி கொடுங்க, அதோடய லுக் நல்லா இல்லைன்றது எங்ககிட்ட வருது. அதே மாதிரி இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி காசுக்காகவோ இல்லைன்னா குறைஞ்ச நாட்களில் வந்து பண்ணித்தரதுக்கு அவங்களோட வண்டியை கொடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி காசை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வேல்யூபுளான மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-4 இடத்துல வந்து விசாரித்து பாருங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. நான் இவ்வளோ உரிமையாக வந்து கஸ்டமரை வந்து நான் கலாய்க்கிறேன் அப்படின்னா அவர் ரொம்பவே நல்ல எனக்கு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, என் தம்பி மாதிரியான ஒரு இவர் தான். ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். இவர் இந்த வண்டியை வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பார், பட் அவ்வளோலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கப்புறமேலு தம்பியை கூப்பிட்டு போய் டைரெக்டாக ஒரு கோயிலில் வச்சு எலுமிச்சம்பளத்தை மெரிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போடிடுற, இதுக்கப்புறமேலு எந்த ஒரு ஷோரூம்லையும் இந்த வண்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து விட போகிறேன். அதான் பண்ணணும். அண்ட் எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பெயிண்டிங் அப்படின்றது ரொம்பவே வந்து டீடியஸான ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி கத்துக்குட்டிகள்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து 2,000-3,000 ரூபாய்க்கெலாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட வண்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஒரு நல்ல பெயிண்டரை சூஸ் பண்ணுங்கள். அவர்கிட்ட போயிட்டு அந்த பெயிண்டிங் டெக்னாலஜிலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னா நல்ல முறையில் பண்ணணும்னா நிறைய காசு செலவாகும்.
ஸோ இவர்கிட்ட மேபி நிறைய காசு இருக்கலாம், அதனால் திரும்ப திரும்ப பண்ணலாம். பட் நம்ம ஒரு வாட்டி பண்ணுற விஷயங்களை வந்து நல்ல நாலஞ்சு இடத்துல வந்து நீங்கள் டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ பெயிண்டிங்கன்றது திரும்பவும் சொல்கிறேன், ஈஸியான வேலை கிடையாது, அதில் நிறைய டைம் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுத்துருவீங்களான்ட்டு. பெயிண்டிங்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது, அதில் வந்து நிறைய ஃபாலோஅப்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்குது. அண்ட் இதில் வந்து பண்ணியிருக்கிறது எல்லாமே 2K சிஸ்டம் பெயிண்ட்டு தான். அண்ட் இது பார்த்தா நார்மல் பெயிண்ட் பண்ணுறதை விட கூடுதலாக நாட்கள் எடுக்கும். பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து இவர்கிட்ட வண்டியை வந்து ரொம்ப நாள்லாம் வச்சுக்கல, 1 weekக்குள்ளேயே வந்து இவருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் மேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்றது தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங் இது மாதிரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.